ஆனால் பண்டைய காலங்களில் நம்முடைய பழந்தமிழர்கள் எந்த மாதிரியான உயிர்வெளிகள் அமைச்சாங்க சிங்கம் புலி கரடி யானை கூட உள்ள நுழைய முடியாத அளவிற்கு ஒரு படு பயங்கரமான உயிர்வெளியை வந்து நம்முடைய பழந்தமிழர்கள் வந்து அமைச்சிருந்தாங்க யானையோட முதல்ல தும்பிக்கை தான் முதல்ல உள்ள ஒரு நுழையும் அந்த தும்பிக்கையில் இது முள்ளு குத்துற குத்துல அந்த யானை உள்ள கூட வர முடியாது இன்னைக்கு நமக்கு அதற்கு ஆதாரமாக வயல் வரப்புகளில் ஒரு காட்சி நமக்கு கிடைச்சிருக்கு இந்த உயிர்வெளிகள் பழந்தமிழர் உயிர்வெளிகளான காட்சிகள் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது யானை கற்றாழை இதுதான் யானை கற்றாழைன்னு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு கற்றாழை செடி மாதிரியே இருக்கும் ஆனால் சதைப்பற்று மிக்கதாக இருக்காது இத்தகைய பாதுகாப்பான ஒரு உயிர்வெளியை தாண்டியாக யானையால் வந்துட முடியும் இவ்வளவு பாதுகாப்பான உயிர்வெளிகள் ஏன் இப்போ அழிக்கப்பட்டது அல்லது இதர் பற்றிய தகவல்கள் வந்து நம்ம பெரும்பாலான நம்ம சந்ததிக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கலையா என்னன்னு தெரியல விதைகளை இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு வந்து நீங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு சிறப்பான காணொலியை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்முடைய பழந்தமிழர் மரபு வழியாக பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்த உயிர்வேலிகள் என்னென்ன அது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு விரிவாக விளக்க போகிறேன் இன்னைக்கு உயிர்வேலின்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது கிழுவை குச்சி கிளாரிட்டா அந்த மாதிரியான ஒரு தாவரங்கள் தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் ஆனால் பண்டைய காலங்களில் நம்முடைய பழந்தமிழர்கள் எந்த மாதிரியான உயிர்வேலி கோயில்கள் அமைச்சாங்க சிங்கம் புலி கரடி ஏன் யானை கூட உள்ள நுழைய முடியாத அளவிற்கு ஒரு படு பயங்கரமான உயிர் வந்து நம்மளுடைய தமிழர்கள் வந்து அமைச்சிருந்தாங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் எந்த ஒரு காணொலியிலையும் எந்த ஒரு வீடியோவிலையும் இத்தகைய உயிர் வெளியை பற்றி போட்டிருக்க மாட்டாங்க நான் இந்த உயிர் வெளியில் எங்கே பார்த்தேன் அப்படின்னாக்க நம்ம தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வந்து வீடியோ எடுக்க போனப்ப ஒவ்வொரு வயல்கள் வரப்பு ஓரங்கள்லையும் திட்டு திட்டு அங்கங்கே இருந்துச்சு என்னென்ன அப்படின்னு கேட்டதுக்கு இது லைனா மின்ன இருந்துச்சுப்பா நாங்கள் பாதைக்காக எல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னாங்க ஆனால் அதற்கு அவர்களுடைய அருமை புரியவில்லை அதனுடைய அருமை அவர்களுக்கு புரியவில்லை இது எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான உயிர்வேலி யானைகளே உள்ளே போக முடியாத அளவிற்கு பாதுகாப்பான உயிர்வெளி அப்படின்றது வந்து அவர்களுக்கு புரியவில்லை அதை பற்றி நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்கட்டப்ப படித்த அப்போ தான் தெரிஞ்சது இது எவ்வளவு பெரிய பாரம்பரியமான உயிர்வெளி இது எவ்வளவு பாதுகாப்பானது எவ்வளவு பயங்கரமானது அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வந்தது அத்தகைய உயிர்வெளிய பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய விதைகளை இயக்கம் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும் இந்த காலத்தில் என்னங்க நீங்கள் உயிர்வேலி போடுறீங்க கம்பி வேலி போடுறீங்க முள்வேலி போடுறீங்க நம்ம கிழுவை குச்சிகளை வச்சு வேலி போடுறீங்க கலாகாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேலிகள் போடுறீங்க நீங்கள் பார்க்குற இந்த தாவரத்தை நீங்கள் கண்டிப்பாக சாலை ஓரங்கள்லேயோ ஓடை ஓரங்கள்லையோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சில வயல்களின் ஓரங்கள்லையோ இது இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய பார்வைக்கு இது இதை பற்றி தெரியாதவர்களுக்கு இது என்ன அப்படின்னு கேட்டாங்கனாக்க இது ஒரு சப்பாத்தி கல்லி வீணாங்க முளைச்சி கிடக்கு முல் முல்லாக இருக்குது இது தேவையில்லாதது இதை வெட்டி போடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் பழந்தமிழர்கள் நம்முடைய முன்னோர்கள் இதை ஒரு மிகப்பெரிய வலுவான பயங்கரமான ஒரு உயிர்வெளியாக பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா உயரம் பாருங்க குறைந்தபட்சம் அடி உயரம் இருக்கும் இது தரையிலிருந்து குறைந்தபட்சம் முப்பது அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னாக்க குறைந்தபட்சம் நாலுலேருந்து ஐந்து அடி அகலம் இருக்கக்கூடியது இவ்வளவு வலுவான ஒரு உயிர்வெளியை தாண்டியா யானையால் உள்ள நுக்சிட முடியும் அவ்வளவு பாதுகாப்பானது காற்று பன்றியாலேயோ யானையாலேயோ உள்ள நுழைய முடியாத அளவிற்கு பாதுகாப்பான ஒரு உயிர்வெளியில இந்த தாவரமும் ஒன்று இது கள்ளி வகையை சார்ந்தது மரம் போன்று உயர்ந்து வளரக்கூடியது இதனுடைய முட்கள் வந்து அப்படி நெருங்கி இருக்கும் யானையோட முதல்ல தும்பிக்கை கைதான் முதல்ல உள்ள ஒரு நுழையும் அந்த தும்பிக்கையில் இது முள்ளு குத்துற குத்துல அந்த யானை உள்ள கூட வர முடியாது அந்த அளவுக்கு பாதுகாப்பானது இந்த முறையில் நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கங்களில் தான் இந்த முறையை நான் வந்து பார்த்தேன் இது எனக்கு முதல்ல எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க போனப்போ வயல் ஓரங்களும் திட்டு திட்டா இருந்தது இது என்னப்பா அப்படின்னு அங்கேருந்தவர்கள்ட்ட கேட்டப்ப அவர்கள் சொன்னாங்க இது வந்து வயல் நெடுக்க வரப்போகிற நீளமாக இருந்துச்சு எங்களுக்கு இறஞ்சலாக இருந்தது பாதை போடுறதாக நாங்கள் வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றி நாங்கள் தேடி படிக்கும்போது தான் தெரிஞ்சது இது பழந்தமிழர்கள் பயன்படுத்திய யானைகளையே உள்ள நுழைய விட முடியாத ஒரு உயிர் வேலி அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சது ஓ இந்த அளவுக்கு பாரம்பரியமானது அழிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு நம்ம வந்து அப்போ தான் நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பதிவு போடணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தப்போ தான் இன்றைக்கி நமக்கு அதற்கு ஆதாரமாக வயல் வரப்புகளில் ஒரு காட்சி நமக்கு கிடைச்சிருக்கு இந்த உயிர்வெளிகள் பழந்தமிழர் உயிர்வெளிகளான காட்சிகள் நமக்கு கிடைச்சிருக்கு சுத்திரியும் பாருங்கள் தென்னந்தோப்பு வாழைமரத்தோட்டம் இது வந்து யானையோட வலசை பாதை அப்படின்னு வந்து இங்கே இருக்கக்கூடிய சொல்லுவாருங்க இப்போ வரதில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னிலாம் இந்த பகுதியில் வந்து யானை நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த உயிர்வெளிகள் அப்போது நல்லா வலுவாக ஃபுல்லாக வச்சுருந்தாங்க இப்போ வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு உயிர்வெளி பார்த்துட்டீங்க இது இந்த சப்பாத்தி கல்லி வந்து நம்முடைய பழந்தமிழர் வந்து உயிர்வெளியாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததாக இன்னொன்று இருக்குது அது இன்னும் ஸ்பெஷல் யானைக்குன்னே ஸ்பெஷல் அதாவது யானை கற்றாழை இதுதான் யானை கற்றாழைன்னு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு கற்றாழை செடி மாதிரியே இருக்கும் ஆனால் சதைப்பற்று மிக்கதாக இருக்காது ஓரங்களில் சின்ன சின்ன முள்கள் இருக்கும் நடு மத்தியில் கூர்மையான முட்கள் பொருந்திய ஒரு மடல் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய எல்லா மடல்களிலுமே கூர்மையான முட்கள் பொருந்தி இருக்கும் இந்த முட்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமானது கிடையாது இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த மடலை வளைச்சிடலாம் ஆனால் இந்த முல்லை உங்களால் உடைக்கவே முடியாது அந்த அளவுக்கு வலுவானதாக இருக்கும் கல் இல்லை கத்தியை கொண்டு தான் உடைக்க முடியுமே தவிர கைகளால் இதனுடைய கூர் முனையை வந்து உங்களால் உடைக்கவே முடியாது அவ்வளவு கூர்மையானதாக இருக்கும் இதன் பெயர் தான் யானை கட்டாயம் சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் வரப்புகிறங்கள எவ்வளவு அழகாக வலிச்சுருக்காங்க இத்தகைய பாதுகாப்பான ஒரு உயிர்வெளியை தாண்டியாக ஏனையால் வந்துட முடியும் இவ்வளவு பாதுகாப்பான உயிர்வெளிகள் ஏன் இப்போ அழிக்கப்பட்டது அல்லது இதை பற்றிய தகவல்கள் வந்து நம்ம பெரும்பாலான நம்ம சந்ததிக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலையா என்னன்னு தெரியல இவ்வளவு பாதுகாப்பான உயிர்வெளிகளை விட்டுட்டு நாம் இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கம்பு வெளிகள் சுவர்கள் இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் சுவரை இடிச்சிட்டு வந்துடுது யானை கம்பி வெளிகளை பிடுங்கி கிடாசுது நம்ம கிழுவை குச்சிகளை பிடுங்கி கிடாசுருது ஆனால் இத்தகைய உயிர்வேலிகளை தாண்டி யானைகளால் ஒருபொழுதும் உள்ளே வர முடியாது காட்டு பன்றியால் சுத்தமாக உள்ளே வர முடியாது நீங்கள் காட்டின் ஓரமாக இருந்தீங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உயிர்வேலிகள் வேணும் விலங்குகளிடமிருந்து ஒரு பாதுகாப்பான உயிர்வேலிகள் வேணும்னா இது போன்ற கள்ளி மர வகைகளையும் இது போன்ற யானை கற்றாழை செடிகளையும் வரப்பு ஓரங்களை நீங்கள் விடும் பொழுது எந்த ஒரு விலங்கினத்தாலேயும் உள்ளே நுழையவே முடியாது ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள்ளே நீங்கள் இருக்கிறதா அர்த்தம் அந்த அளவுக்கு வலுவானது வருடம் ஆக ஆக இதனுடைய உயரமும் இதனுடைய அகலமும் விரிவுபடுத்திக்கிட்டே தான் போகுமே தவிர ஒருபொழுதும் குறையாது அதனால் நீங்கள் என்றைக்குமே பாதுகாப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் நாம் மறந்துவிட்ட நமது முன்னோர்கள் பயன்படுத்திய இத்தகைய உயிர்வெளி பற்றி நாம் இன்றைக்கி பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அது இந்த அளவுக்கு கொஞ்சமாவது நீளமாக வரப்பு உரங்களில் சரியான அளவில் வச்சுருக்கிறாங்க வேறு எங்கேயுமே இந்த அளவுக்கு நீளமாக வரப்பு உரங்களில் வயல்வெளி உரங்களை வச்சிருந்தால் நம்ம பார்க்க முடியல அதனால தான் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணணும் இது வந்து எதிர்கால சந்ததியினருக்கு இப்படி ஒரு உயிர்வெளி இருந்துச்சு பாதுகாப்பான உயிர்வெளி யானைகளாலோ எதிரிகளாலோ யாராலும் உட்புக முடியாத ஒரு பயங்கரமான உயிர்வெளி இருந்துச்சு அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை நாம் வந்து பதிவு பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய சந்தைங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி